வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஜெகநாத். தலைப்புச் செய்திகள். கோவிட் பாதிப்பை கட்டுப்படுத்துவது குறித்து நாட்டு மக்களுக்கு இன்று உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகத்தில் மேலும் ஒருவருக்கு கோவிட் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதால் அச்சம் கொள்ள தேவையில்லை. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர். கோவிட் பாதிப்பு பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டதை தொடர்ந்து ஸ்வயம் பிரபா டிடிஎச் தொலைக்காட்சி அலைவரிசைகளில் மூலம் கல்வி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படும். மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க். சட்டப்பேரவையில் கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தொடர்பான மானிய கோரிக்கைகள் மீது இன்று விவாதம். துப்பாக்கி சுடுதல் ஒலிம்பிக்கில் தகுதிப் போட்டியில் சௌரவ் சௌத்ரி, ஐஸ்வரி பிரதாப் முன்னிலை. விரிவான செய்திகள். நாட்டில் கோவிட் பாதிப்பை கட்டுப்படுத்துவது தொடர்பாக இன்றிரவு 8 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மற்றும் வானொலி மூலம் உரையாற்றவுள்ளார். ஏற்கனவே இந்த தொற்றை கட்டுப்படுத்துவது குறித்து பிரதமரும் மத்திய அமைச்சர்களும் தொடர்ந்து ஆய்வுகளை நடத்தி வருகின்றனர். கடந்த 16ஆம் தேதி பிரதமர் மோடி தமது டுவிட்டர் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் கோவிட் நோய் பரவுவதை தடுப்பதற்காக பொதுமக்கள் தங்களுடைய யோசனையை மை கவ் இணையதளத்தில் தெரிவிக்கலாம் என கூறியிருந்தார். இந்நிலையில் பிரதமர் அலுவலகத்தின் டுவிட்டர் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள தகவலில் இன்று இரவு நாட்டு மக்களுக்கு பிரதமர் உரையாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு எடுத்து வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் மக்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் தமது கருத்துக்களை இன்று தமது உரையில் பிரதமர் பகிர்ந்து கொள்வார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே கோவிட் பாதிப்பை தடுப்பது தொடர்பாக புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று உயர்நிலை ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளும் வல்லுநர்களும் ஆலோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று அக்கூட்டத்தில் பிரதமர் கேட்டுக் கொண்டார். இந்த வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ள பல்வேறு மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள், மருத்துவர்கள், துணை மருத்துவ பணியாளர்கள், உள்ளாட்சித்துறை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பிரதமர் பாராட்டுகளை தெரிவித்தார். நாட்டில் கோவிட் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 151 அதிகரித்துள்ளது. இதில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 14 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது. இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்படும் 5,700 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. விமான நிலையங்களில் இதுவரை 13,93,000 பேருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 42 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதற்கு அடுத்தபடியாக கேரளாவில் 27 பேரும், உத்தரப்பிரதேசத்தில் 16 பேரும், கர்நாடகாவில் 11 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த தொற்றை தடுக்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து மூத்த அதிகாரிகளுடன் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நேற்று ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் மற்றும் சப்தர்ஜங், டாக்டர் ஆர்எம்எல் மருத்துவமனை, எய்ம்ஸ் போன்ற மருத்துவ அரசு மருத்துவமனைகளின் மத்திய அரசு மருத்துவமனைகளின் இயக்குநர்கள், மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். மத்திய அரசு மற்றும் பல்வேறு மாநில அரசுகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பற்றி அமைச்சரிடம் எடுத்துரைக்கப்பட்டது. கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கும் பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளித்து கண்காணிப்பதற்காகவும் மாநில அரசுகள் எடுத்துள்ள நடவடிக்கைகளை அமைச்சர் பாராட்டினார். தனிநபர் பாதுகாப்பு சாதனங்கள், முகக்கவசங்கள், கைகழுவும் கிருமி நாசினிகள், சோதனை கருவிகள் போன்றவை போதிய அளவு கொள்முதல் செய்யப்பட்டு தேவைக்கேற்ப சம்பந்தப்பட்ட இடங்களில் கிடைக்கச் செய்திருப்பதாகவும் எதிர்காலத்தில் ஏற்படும் தேவையை எதிர்கொள்ள இருப்பு வைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. கோவிட் தொற்றால் பாதிக்கப்படுவோர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படும் இடங்களை பார்வையிட்டு தொடர்ச்சியான முறையில் மதிப்பீடு செய்து அவற்றை கண்காணிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அறிவுறுத்தினார்.
கோவிட் பாதிப்பு காரணமாக விமான நிலையங்கள் மூடப்பட்டதால் ஈரான் மற்றும் மலேசியாவில் சிக்கி தவித்த இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டனர். கோலாலம்பூரிலிருந்து 405 பேர் ஏர் ஏசியா விமானத்தின் மூலமாக தில்லி மற்றும் விசாகப்பட்டினத்திற்கு இன்று அழைத்து வரப்பட்டதாக கோலாலம்பூரில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இதேபோல் ஈரானில் சிக்கி தவித்த இந்தியர்களில் 195 பேர் தாயகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். தமிழகத்தில் ஏற்கனவே ஒருவர் கோவிட் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது சென்னையில் மேலும் ஒருவருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லியிலிருந்து சென்னை வந்த நபருக்கு நடத்தப்பட்ட சோதனையின்போது இது தெரியவந்ததாக கூறினார். அந்த நபர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிறப்பு பிரிவில் வைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தில்லியிலிருந்து சென்னை வந்த அந்த இளைஞர் யாருடன் தொடர்பில் இருந்தார் என்பது குறித்து விசாரித்து வருவதாகவும் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் கோவிட் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் 2984 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே கோவிட் பரவாமல் தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசுடன் இணைந்து ரயில்வே நிர்வாகம் எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரம் உட்பட முக்கிய ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கு இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர் கருவி மூலம் சோதனைக்கு உட்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ மையங்களை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேற்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் தேவையில்லாத பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மத்திய அரசின் வழிகாட்டுதல் அறிவுரைப்படி மார்ச் 31 தேதி வரை இந்த சோதனை நடைபெறும் என்றும் அவர் கூறினார். முகக்கவசம், கிருமிநாசினி, இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர் ஆகியவற்றை அதிக விலைக்கு விற்கக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். அண்டை மாநிலங்களிலிருந்து வருவோரின் மூலம் கோவிட் பரவுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து திருவள்ளூரில் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பொது இடங்களில் கிருமிநாசினி தெளிக்கப்படுவது மற்றும் சுங்கச்சாவடிகளில் பயணிகளுக்கு தெர்மல் ஸ்கேனர் மூலம் பரிசோதிப்பது உள்ளிட்ட பணிகளை ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் மற்றும் காய்கனி அங்காடிகளை மூட எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்று பெருநகர வளர்ச்சிக் குழும உறுப்பினர் செயலர் முனைவர் கார்த்திகேயன் கூறியுள்ளார். கோவிட் தொற்றை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இவை மூடப்படும் என்று சமூக வலைதளங்களில் பரவிய வதந்திக்கு விளக்கமளிக்கும் வகையில் அவர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். உலகிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு இத்தாலியில் நேற்று ஒரே நாளில் 475 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனர். உலக அளவில் சீனாவிற்கு வெளியே அதிக அளவில் பாதிக்கப்பட்ட நாடாக தற்போது இத்தாலி உருவாகி வருகிறது. நேற்று மட்டும் அங்கு 475 பேர் பலியாகினர். இதையடுத்து இத்தாலியில் பலியானோர் எண்ணிக்கை 2978 அதிகரித்துள்ளது. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 35713 அதிகரித்துள்ளது. அனைத்து வணிக நிறுவனங்கள், பள்ளி, கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன. நம்பிக்கையை இழந்துவிட வேண்டாம் என்றும் விரைவில் பாதிப்பிலிருந்து மீண்டு விடுவோம் எனவும் அந்நாட்டு அரசு மக்களுக்கு தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கு பலியானோர் எண்ணிக்கை 264 அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 89 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்றுநோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 9134 அதிகரித்துள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பை தடுக்க இஸ்ரேலிய குடியுரிமை பெறாத வெளிநாட்டவர்கள் தன் நாட்டிற்குள் நுழைவதற்கு இன்று முதல் அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றுநோய் மனிதகுலத்திற்கு எதிரானது என ஐநா சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. காணொலி காட்சி மூலம் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதானம், இதுவரை உலகம் கண்டிராத அளவுக்கு கொரோனா வைரஸ் மிகப்பெரும் அச்சுறுத்தலாக உருவாகியுள்ளதாகவும் ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கும் ஒரே ஒரு பொது எதிரியாக உருவெடுத்துள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். மேலும் நமக்கு பாதிப்பு இல்லை என்று யாரும் அசட்டையாக இருந்துவிட வேண்டாம் என்றும் எவ்வளவு சீக்கிரம் தயாராக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தயாராக வேண்டும் என்றும் உலக நாடுகளை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தனிமை, பரிசோதனை, சிகிச்சை மற்றும் தொடர் கண்காணிப்பு ஆகியவை மட்டுமே கொரோனா வைரஸை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தற்போதைய ஒரே தீர்வு என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார்.
இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணையத்தை அமைக்க வகை செய்யும் மசோதா மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இதேபோல் தேசிய ஹோமியோபதி மருத்துவ ஆணைய மசோதாவும் குரல் வாக்கெடுப்பு மூலம் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாக்கள் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய ஆயுஷ் துறை அமைச்சர் ஸ்ரீபத் நாயக், இந்திய மருத்துவ முறைகள் மற்றும் ஹோமியோபதி மருத்துவத்தில் உயர்தரமான சிகிச்சைகளை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வழங்குவதற்கு இந்த மசோதாக்கள் துணை புரியும் என்றார். இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணையம் 4 சுயேட்சையான வாரியங்களை கொண்ட தேசிய ஆணையம் அமைக்க வகை செய்கிறது. ஆயுர்வேத கல்வியை ஆயுர்வேத வாரியத்தின் கீழ் கொண்டு வரவும், யுனானி சித்தா கல்வி முறைகளை யுனானி சித்தா வாரியங்களின் கீழ் கொண்டு வரவும் வகை செய்யப்பட்டுள்ளது. கோவிட் 19 தொற்றால் ஏற்பட்டுள்ள சூழலை தொடர்ந்து பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஸ்வயம் பிரபா டிடிஎச் தொலைக்காட்சி அலைவரிசைகளின் மூலம் கல்வி தொடர்பான நிகழ்ச்சிகளை அதிக அளவில் ஒளிபரப்ப மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் டுவிட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த மின்னணு பாடத்திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட மாநிலங்களில் ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரம் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். தற்போதைய பள்ளி பாடத்திட்டத்திற்கு ஏற்ப இந்த நிகழ்ச்சிகள் அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் விடுமுறை நாட்களிலும் மாணவர்கள் தொடர்ந்து தங்களது கல்வியை தடையின்றி கற்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதை பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். இனி வருவது விரைவுச் செய்திகள். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினர்களாக 6 பேர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். திமுக சார்பில் திருச்சி சிவா, அந்தியூர் செல்வராஜ், NR இளங்கோ ஆகியோரும், அஇஅதிமுக சார்பில் மு தம்பிதுரை, KP முனுசாமி, அக்கட்சியின் கூட்டணியில் உள்ள தமாகா சார்பில் GK வாசன் ஆகியோரும் மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்று சட்டப்பேரவை செயலாளரும் தேர்தல் அதிகாரியுமான ஸ்ரீனிவாசன் வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள கடைசி நாளான நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைவருக்கும் பிரதமரின் ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழ் இலவசமாக காப்பீட்டு வசதி வழங்கப்படும் என்று துணைநிலை ஆளுநர் கிரீஷ் சந்திர முர்மு கூறியுள்ளார். இதன் மூலம் இந்த யூனியன் பிரதேசத்தில் கூடுதலாக 15 லட்சம் குடும்பங்களைச் சேர்ந்த 1,25,00,000 பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் 19 பாதிப்பால் பள்ளிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் தனியார் தொலைக்காட்சி அலைவரிசைகள் மூலம் கல்வி தொடர்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப குஜராத் மாநில கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. 7 முதல் 9 வகுப்பு வரையிலும் மற்றும் 11 வகுப்பிற்கான பாடத்திட்டங்கள் தினமும் 1 மணி நேரம் ஒளிபரப்பு செய்யப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் விடுமுறையால் பாதிக்கப்படும் கல்வி நடவடிக்கைகள் ஓரளவு ஈடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட எஸ் வங்கி நேற்று மாலை 6 மணி முதல் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்தது. அதன் வங்கிக் கிளைகள் இன்று காலை 8:30 மணிக்கு திறக்கப்படும் என்று அந்த வங்கி நிர்வாகம் அறிவித்துள்ளது. வாடிக்கையாளர்கள் அனைத்து சேவைகளையும் வழக்கம்போல் பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் 19 தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரயில்கள் பலவற்றை தெற்கு ரயில்வே ரத்து செய்துள்ளது. செங்கோட்டை கொல்லம் செங்கோட்டை, கொல்லம் புனலூர் கொல்லம், காரைக்குடி விருதுநகர் காரைக்குடி, காரைக்குடி திருச்சி காரைக்குடி, திருச்சி மானாமதுரை திருச்சி ஆகிய பயணிகள் ரயில்கள் வரும் 31 தேதி வரை முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது தவிர பல்வேறு பயணிகள் ரயில்கள் பகுதியளவு ரத்து செய்யப்பட்டுள்ளன. காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவை விடுதலை செய்வது குறித்து அடுத்த வாரத்திற்குள் நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவின் வீட்டுக்காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையை எதிர்த்து உமர் அப்துல்லாவின் சகோதரி சாரா அப்துல்லா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தாா்.
இந்நிலையில் உமர் அப்துல்லாவின் வீட்டுக்காவல் தொடர்பான வழக்கு நேற்று உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வீட்டுக்காவலில் உள்ள உமர் அப்துல்லாவை விடுதலை செய்வதாக இருந்தால் உடனடியாக விடுதலை செய்யுமாறு கூறியது. இல்லாவிட்டால் அப்துல்லாவின் சகோதரி தாக்கல் செய்துள்ள மனு மீது விசாரணை நடத்தப்படும் என மத்திய அரசுக்கு உத்தரவு பிறப்பித்தது. இது தொடர்பான நிலைப்பாட்டை அடுத்த வாரத்திற்குள் தெரிவிக்குமாறு மத்திய அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் நிலுவைத் தொகையை செலுத்தாவிட்டால் அவற்றின் மேலாண்மை இயக்குநர்கள் கடும் நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உரிமை கட்டணம், வரி, அலைக்கற்றை கட்டணம் உள்ளிட்டவற்றை வகைகளில் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அரசுக்கு 1,02,447 கோடி ரூபாய் செலுத்த வேண்டியிருந்தது. அரசின் மதிப்பீட்டை ஏற்றுக்கொள்ளாத இந்த நிறுவனங்கள் தங்கள் கணக்கீட்டின்படி குறைவான தொகையே செலுத்த வேண்டியுள்ளதாக தெரிவித்தன. மேலும் நிலுவைத் தொகையை தவணை முறையில் பெற அனுமதி அளிக்க கோரி தொலைத்தொடர்புத்துறை சார்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்களை நேற்று விசாரித்த நீதிபதிகள் அருண் மிஸ்ரா, எஸ் ஏ நசீர், எம் ஆர் ஷா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு அளித்த தீர்ப்பில் இருந்து பின்வாங்க முடியாது என தெரிவித்தது. ஏற்கனவே நிர்ணயித்த தொகையை மறுமதிப்பீடு செய்ய கோருவது நீதிமன்ற அவமதிப்பாகும் என தெரிவித்ததுடன் தேவைப்பட்டால் மேலாண் இயக்குநர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர். நிர்பயா வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 4 குற்றவாளிகளில் ஒருவரான முகேஷ் சிங் தாக்கல் செய்த மனு மீது இன்று பதிலளிக்குமாறு தில்லி காவல்துறைக்கும் திகார் சிறை நிர்வாகத்திற்கும் தில்லி கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முகேஷ் சிங் தனது மரண தண்டனையை ரத்து செய்ய கோரி தில்லி நீதிமன்றத்தில் நேற்று புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவில் கடந்த 2012 டிசம்பர் 17 போலீசார் தன்னை ராஜஸ்தானில் கைது செய்ததாகவும் சம்பவம் நடந்த டிசம்பர் 16 தான் தில்லியில் இல்லை என்றும் மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த மனு கூடுதல் அமர்வு நீதிபதி தர்மேந்திர ராணா முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. குற்றவாளி முகேஷ் சிங்கின் மனு மிகவும் அற்பமானது எனவும் இது திட்டமிட்டு தூக்கு தண்டனையை தாமதப்படுத்தும் தந்திரம் எனவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இது தொடர்பாக தில்லி காவல்துறையும் திகார் சிறை நிர்வாகமும் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தார். நிர்பயா பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கு குற்றவாளிகள் முகேஷ் சிங், பவன் குப்தா, வினய் சர்மா மற்றும் அக்ஷய்குமார் சிங் ஆகியோரை நாளை அதிகாலை 5:30 தூக்கிலிடும்படி விசாரணை நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்திற்கு பிறகு கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தொடர்பான மானிய கோரிக்கைகள் மீது விவாதங்கள் நடைபெறுகின்றன. இந்த விவாதங்களுக்கு அந்த துறைகளுக்கான அமைச்சர்கள் செல்லூர் கே ராஜு, ஆர் காமராஜ் ஆகியோர் பதிலளித்து புதிய அறிவிப்புகளை வெளியிடவுள்ளனர். முன்னதாக நேற்று பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலை துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் பேரவையில் நடைபெற்றது. இதற்கு அந்த துறைகளுக்கான பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்து புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அப்போது பேசிய முதலமைச்சர் 585 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 28 மாவட்டங்களில் 77 இடங்களில் புதிய தடுப்பணைகள், அணைக்கட்டுகள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்தார். சென்னை எல்லை சாலையின் 4 பகுதியான ஸ்ரீபெரும்புதூர் முதல் சிங்கப்பெருமாள் கோவில் வரையில் உள்ள பகுதியில் வாகன சுரங்கப்பாதைகள், சாலை சந்திப்பு மேம்பாடு, சாலை பாதுகாப்பு ஆகிய பணிகள் 531 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலகத்தரத்துடன் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். மேலும் ஒசூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கரூர் ஆகிய பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளில் 361 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். சென்னை பெருநகரம் மற்றும் புறநகரங்களில் வெள்ளப்பெருக்கினால் சாலையில் மழைநீர் தேங்குவதை தவிர்ப்பதற்காக 277 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய வடிகால் மற்றும் சிறு பாலங்கள் கட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டம் மற்றும் சாலை பாதுகாப்பு நிதியிலிருந்து 400 கோடி ரூபாய் மதிப்பில் சாலை பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். நாகை, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடல் அரிப்பு தடுப்பு சுவர்கள் மற்றும் தூண்டில் வளைவு அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேரவையில் வெளியிட்டார். தொடர்வது உலகச் செய்திகள்.
இந்தோனேஷியாவின் பாலி தீவு அருகே இன்று அதிகாலை கடலுக்கு அடியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 6.3 அளவாக பதிவான இந்த நிலநடுக்கம் கடலுக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் துறை தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் கடலில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை எனவும் சுனாமி எச்சரிக்கை விடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று நோயை எதிர்கொள்ளும் அளவுக்கு தங்களது நாட்டில் போதிய மருத்துவ வசதிகள் இல்லை என முதன்முதலாக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஒப்புக் கொண்டுள்ளார். வடகொரியாவில் தனிமை கண்காணிப்பில் இருந்த ரஷ்யா உள்ளிட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்த 290 பேர் சிகிச்சையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் அங்கு வெளிநாட்டவர் வருகைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை தங்களது நாட்டில் ஒருவர் கூட கொரோனா வைரஸால் பாதிக்கப்படவில்லை என அந்நாட்டு அரசு தெரிவித்து வந்தாலும் சர்வதேச சமூகம் அதை நம்பவில்லை. இதற்கிடையே மருத்துவமனை ஒன்றின் திறப்பு விழாவில் பங்கேற்ற அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் மருத்துவ வசதிகளை மேம்படுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த ஸ்பெயின் நாட்டில் அதிரடி நடவடிக்கையாக அனைத்து மருத்துவமனைகளும் அரசு மருத்துவமனைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. ஸ்பெயினில் பள்ளி கல்லூரிகள் வணிக வளாகங்கள் மூடப்பட்ட நிலையில் நாடு முழுவதும் சுகாதார அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வெளியில் நடமாட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ள நிலையில் ட்ரோன்கள் மூலம் மக்கள் நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே பொதுமக்கள் செலுத்த வேண்டிய எரிவாயு, மின்சாரம் மற்றும் அனைத்து வகையான கட்டணங்களும் ரத்து செய்யப்படுவதாக அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் அறிவித்துள்ளார். இலங்கையில் கோவிட் தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுமதி அளித்து அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. அந்நாட்டில் இந்த வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 50 அதிகரித்துள்ளது. மதம் தொடர்பான நிகழ்ச்சிகள், சுற்றுலா பயணங்கள் போன்றவற்றுக்கு இலங்கையில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நோய் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் வகையிலான 2000 மேற்பட்டோர் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வந்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் கோத்தபய ராஜபக்சே கூறியுள்ளார். அவர்கள் 2 தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்கான ஏர் ரைபிள் துப்பாக்கி தகுதிச் சுற்றில் சவ்ரவ் சௌத்ரி மற்றும் ஐஸ்வர்ய பிரதாப் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். தில்லியில் நடந்த இந்த போட்டியில் 588 புள்ளிகள் எடுத்து சவ்ரவ் சௌத்ரி தேர்வு பெற்றார். மற்றொரு சுற்றில் மனு பாக்கர் மற்றும் யசஸ்வினி சிங் தேஜ்வால் ஆகியோர் 8 மற்றும் 9 இடங்களை பிடித்தனர். ஆண் பெண் இணைந்து விளையாடும் 50 மீட்டர் தூர துப்பாக்கிச் சுடும் போட்டியில் ஐஸ்வர்ய பிரதாப் 1178 புள்ளிகள் எடுத்து தேர்வாகினார். கொரோனா வைரஸ் பாதிப்பை அடுத்து ஒலிம்பிக் போட்டிகளை ரத்து செய்ய வாய்ப்பில்லை என சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தெரிவித்துள்ளது. வரும் ஜூலை மாதம் 24 முதல் ஆகஸ்ட் 9 வரை ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறவுள்ளன. இந்நிலையில் ஒலிம்பிக் போட்டிகள் நடந்தால் வீரர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று சமூக வலைதளங்களில் கருத்து வெளியிட்டு வருகின்றனர். ஒலிம்பிக் போட்டிகள் நடக்குமா நடக்காதா என குழப்பம் அதிகரித்து வரும் நிலையில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி செய்தித் தொடர்பாளர் வெளியிட்டுள்ள செய்தியில் விதிவிலக்கான தீர்வுகள் தேவைப்படும் விதிவிலக்கான தருணம் இது என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர் இப்பிரச்சினைக்கென்று தனித்த தீர்வு இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து ஒலிம்பிக் போட்டிகள் ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. தொடர்வது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலும் மழை பதிவாகவில்லை என்று அந்த மையம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலையாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸும் பதிவாகக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சமவெளி பகுதிகளை பொறுத்தவரை அதிகபட்சமாக மதுரையில் 36.8 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக திருப்பத்தூரில் 20.4 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவையான நிகழ்வுகளின் தொகுப்பு.
அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உள்ள நீர்வாழ் உயிரினங்களின் காட்சியகம் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக மூடப்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த காட்சியகத்தில் உள்ள பெங்குவின்கள் தங்களுடைய அறைகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு இயற்கையான சூழலில் விடப்பட்டுள்ளன. இதுவரை அடைபட்டிருந்த பெங்குவின்கள் இயற்கையான சூழலில் மீன்கள் உள்ளிட்ட உயிரினங்களை கண்டுகளிக்கும் காட்சிகள் வீடியோக்களாக வெளியிடப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் தற்போது வரை கொரோனா வைரஸ் தொற்றுக்கு 83 பேர் பலியாகியுள்ளனர். இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவதற்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளன. பிரிட்டனின் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியான கிளாஸ்டன்பெரி திருவிழா கொரோனா வைரஸ் பாதிப்பால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இங்கிலாந்தின் தென்மேற்கில் உள்ள ஈவிஸ் என்ற பண்ணை தோட்டத்தில் அடுத்த வாரம் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது. இது இசை நிகழ்ச்சியின் 50வது திருவிழா என்பதால் நாடு முழுவதும் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. 135,000 டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் கொரோனா வைரஸ் பாதிப்பால் நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுவதாக ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். அதே நேரம் டிக்கெட் வாங்கியவர்கள் அடுத்த ஆண்டு திருவிழாவில் கட்டணமின்றி பங்கேற்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. டிஎன்பிஎஸ்சி முறைகேடுகளை தடுக்க 5 கோடி ரூபாயில் நவீன தொழில்நுட்பம். சட்டப்பேரவையில் அமைச்சர் ஜெயக்குமார் அறிவிப்பு. தினத்தந்தி. சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகிக்க கூடுதல் கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை. உயர்நீதிமன்றத்தில் பெட்ரோலிய நிறுவனங்கள் பதில் மனு. தினமணி. மத்திய பிரதேச விவகாரத்தில் அதிருப்தி எம்எல்ஏக்களை நீதிபதிகள் அறையில் ஆஜர்படுத்த வேண்டும் என்ற ஆலோசனையை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. தினமலர். சென்னையில் நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 30,944 ரூபாய்க்கு விற்பனையானது. தினகரன். நாடு முழுவதும் ஏழைகளை காப்பாற்ற இருப்பில் உள்ள தானியங்களை விநியோகிக்குமாறு மத்திய அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். தீக்கதிர். கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு நோயாளிகள் உள்ளூர் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் தமிழக மருத்துவர்கள் ஸ்கைப் மூலம் ஆலோசனை. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் பாதிப்பை கட்டுப்படுத்துவது குறித்து நாட்டு மக்களுக்கு இன்று உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகத்தில் மேலும் ஒருவருக்கு கோவிட் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதால் அச்சம் கொள்ள தேவையில்லை. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர். கோவிட் பாதிப்பு. பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டதைத் தொடர்ந்து ஸ்வயம் பிரபா டிடிஎச் தொலைக்காட்சி அலைவரிசைகளில் மூலம் கல்வி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படும். மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க். சட்டப்பேரவையில் கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தொடர்பான மானியக் கோரிக்கைகள் மீது இன்று விவாதம். துப்பாக்கி சுடுதல் ஒலிம்பிக்கில் தகுதி போட்டியில் சௌரவ் சௌத்ரி, ஐஸ்வரி பிரதாப் முன்னிலை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் பொதிகையில் செய்திகள் காலை 10 மணிக்கு. வணக்கம்.